தமிழ் சினிமாவின் உச்ச நட்சத்திரமான விஜய் கடந்த பிப்ரவரியில் தமிழக வெற்றி கழகம் எனும் கட்சியை தொடங்கினார். 2026 சட்டமன்ற தேர்தல்தான் தனது இலக்கு என அறிவித்த விஜய் சமீபத்தில் தனது கட்சி கொடியையும் பாடலையும் அறிமுகப்படுத்தினார். பிறகு தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாடு விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சாலையில் 27 தேதி நடைபெற்றது. அப்போது கட்சியின் கொள்கைகளை அவர் விளக்கினார். அதனைத் தொடர்ந்து இன்று கட்சியினுடைய ஆலோசனை கூட்டம் நடத்தினார். இந்த மாநாட்டில் லட்சக்கணக்கான தொண்டர்கள் பங்கேற்றது தமிழக அரசியல் கட்சிகளை திரும்பி பார்க்க வைத்தது என்றே கூறலாம். பாரதிய ஜனதா, திமுக ஆகிய இரண்டு கட்சிகளும் தனது எதிரி என மாநாட்டு மேடையில் அறிவித்த விஜய் 2026 தேர்தலில் நிச்சயம் வெற்றி பெறுவோம் என்றும் தங்களோடு கூட்டணி அமைப்பவர்களுக்கு ஆட்சியில் மற்றும் அதிகாரத்தில் பங்கு கொடுப்போம் என்றும் பேசியிருப்பது அரசியல் களத்தில் பெரும் பேசு பொருளாக மாறியுள்ளது. இது தொடர்பாக காரசாரமான விவாதங்களும் எழுந்துள்ளன. இந்த நிலையில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் விஜயின் கொள்கைகளை கடுமையாக விமர்சித்து கருத்து தெரிவித்திருப்பதும் அரசியல் களத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுபோன்ற ஒரு சூழலில் விஜய் இன்று தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளுடன் அடுத்த கட்ட நடவடிக்கை பற்றி முக்கிய ஆலோசனை நடத்தினார். இதற்காக கிழக்கு கடற்கரை சாலை பனையூரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக காலை 10:35 மணி அளவில் விஜய் கட்சி அலுவலகத்திற்கு வந்து சேர்ந்தார். அப்போது அலுவலகத்தில் வெளியில் திரண்டிருந்த கட்சி தொண்டர்களை பார்த்து அவர் கையசைத்தார். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தலைமையிலும் பொதுச் செயலாளர் புஸ்ஸி ஆனந்த் முன்னிலையிலும் நடந்த செயற்குழு மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்தில் 26 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அதனுடைய விவரங்கள்: பெண் கல்வி, பெண்கள் முன்னேற்றம், சமூக சீர்திருத்தம், சமூக நீதி, பகுத்தறிவு சிந்தனை போன்ற பெரியாரின் சமூக சீர்திருத்த சிந்தனைகளை நம் தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்காக எப்போதும் முன்னெடுக்கும். பெரும் தலைவர் காமராஜராலும் இந்த மண்ணில் விதைக்கப்பட்ட மதச்சார்பின்மையை உறுதியாக பின்பற்றுவதோடு அவரது நேர்மையான நிர்வாக செயல்பாட்டையும் 100% கடைபிடிப்போம். அம்பேத்கரின் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தை ஆதரித்து அண்ணலின் வழியை எண்ணாலும் பின்பற்றுவோம். வேலு நாச்சியாரின் மண்காக்கும் வீரத்தையும் மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாளையும் பின்பற்றி தமிழக வெற்றி கழகம் சமரசமின்றி களமாடும். கொள்கை திருவிழா மாநாட்டை மாபெரும் வெற்றி பெற வைத்த கழக நிர்வாகிகளுக்கும் பொதுமக்களுக்கும் நிலம் வழங்கிய விவசாயிகளுக்கும் செயற்குழு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது என்று கூறினார். மக்கள் மனங்களில் நாம் முன்வைக்கின்ற கொள்கைகள் தங்களுக்கான பாதுகாப்பைத்தான் பேசுகின்றன என்ற நம்பிக்கையை ஆழமாக ஏற்படுத்த வேண்டும் என்பதையும் உணர்ந்தால்தான் தமிழக வெற்றி கழகம் தன்னுடைய கொள்கைகளுக்கு மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகள் என்று பெயர் சூட்டி உள்ளது என்பதை விளக்க வேண்டியது நமது கடமையாகும். தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து மக்களுக்குமான ஒற்றுமையையும் சகோதரத்துவத்தையும் நல்லிணக்கத்தையும் பாதுகாப்பையும் எப்போதும் போற்றி பாதுகாக்கும் என்பதையும் இந்த செயற்குழு வாயிலாக மீண்டும் தெளிவுபடுத்துகிறது. ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற அறிவிப்பும் அதை சட்டமாக்குதலும் ஜனநாயகத்திற்கு எதிரான நடவடிக்கைகள். மக்களாட்சி தத்துவத்திற்கு மறைமுகமாகவும் நேரடியாகவும் அச்சுறுத்தலாக உள்ள ஒன்றிய பாஜக அரசின் இந்த சட்டத்தை இந்த செயற்குழு கண்டிக்கிறது. ஆட்சியாளர்களின் மக்கள் விரோத செயல்பாடுகளை எதிர்த்து போராடுவதும் எதிர்கட்சிகளின் கடமை மட்டுமல்ல, உரிமையும் ஆகும். அரசின் பழிவாங்கும் நடவடிக்கை வாயிலாக அதனை தடுக்க முயல்வதும் அவதூறு பிரச்சாரங்களை கட்டவிழ்த்து விடுவதும் மக்கள் விரோத சக்திகள் பயன்படுத்தும் அணுகுமுறை. இத்தகைய அரசியல் அணுகுமுறையை தமிழகத்தை தற்போது ஆளும் திமுக ஆட்சியாளர்கள் உட்பட யார் செயல்படுத்தினாலும் இந்த செயற்குழு கடுமையாக எதிர்க்கிறது. பெண்கள், குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களில் ஈடுபடுவோருக்கு தண்டனை வழங்கும் தற்போதைய சட்டத்தை வலுவாக்கி இதுபோன்ற வழக்குகளில் குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டவர்களுக்கு உச்சபட்ச தண்டனை வழங்க சட்ட திருத்தம் கொண்டுவர ஒன்றிய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இத்தகைய குற்ற செயல்களில் ஈடுபடுவோருக்கு கடும் தண்டனைகளை பெற்றுத்தரும் நடவடிக்கைகளை தமிழக அரசு முன்னெடுக்க வேண்டும். சாதி வாரியாக கணக்கெடுப்பு நடத்தி சமூக நீதியை நிலைநாட்ட எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் சமூக நீதியின் பாதையில் பயணிக்கிறோம் என்று திமுக அரசு கூறி வருவதை மக்கள் நம்ப மாட்டார்கள். ஒன்றிய அரசின் மீது பழி போட்டுவிட்டு தப்பித்துக் கொள்ள நினைக்கும் முயற்சி பலிக்காது. தமிழக அரசு முதலில் உடனடியாக சாதிவாரி கணக்கெடுப்புக்கு
அச்சாரமிடும் ஆய்வை கால தாமதமின்றி உடனே நடத்த வேண்டும். மாநிலத்திற்கான தன்னாட்சி உரிமை கோரும் எங்களுடைய கொள்கைப்படி மருத்துவம் போலவே கல்வியும் மாநில பட்டியலுக்கே உரிமையானது. அதன்படி எங்கள் உரிமையை ஒன்றிய அரசு எங்களுக்கே திரும்ப வழங்க வேண்டும். அப்படி வழங்கினால் நீட் தேர்வை மாநில அரசே நீக்கிவிட்டு எங்கள் மாணவர்களின் மருத்துவ கனவை நிறைவேற்ற இயலும். இதற்கு முட்டுக்கட்டையாக இருக்கும் ஒன்றிய அரசின் செயல்பாடுகளையும் இந்த விஷயத்தில் பொய் வாக்குறுதிகளை அளித்து தமிழக மக்களை ஏமாற்றி வரும் திமுக அரசையும் இச்செயற்குழு எதிர்க்கிறது. காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் 1000 மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் 13 நீர்நிலைகள் உள்ளன. இவற்றை அழிப்பது சென்னையை நிரந்தரமாக வெள்ளக்காடாக்கும் சீர்கேட்டுக்கு வழிவகுக்கும். சென்னையை பாதுகாக்கவும் விவசாயிகளின் மனநிலையை உணர்ந்து ஒன்றிய மாநில அரசுகள் பரந்தூரில் விமான நிலையம் அமைக்கும் முடிவை திரும்பப் பெற வேண்டும். விவசாயம் மற்றும் விவசாய நிலங்களின் பாதுகாப்பை ஒரு கொள்கையாகவே முன்னெடுக்கும் தமிழக வெற்றி கழகம் தன் மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் சட்ட ரீதியாக போராடவும் தயங்காது. மேலும் என்எல்சிக்காக நிலம் வழங்கிய நில உரிமையாளர்களின் வாரிசுகளுக்கு இதுவரை யாருக்கெல்லாம் பணிவாய்ப்பு வழங்கவில்லையோ அவர்களுக்கும் நிரந்தர பணிவாய்ப்பு வழங்கப்பட வேண்டும். கோவைக்கு வந்து குடியேறுபவர்களின் எண்ணிக்கை உயர்ந்து வருவதால் கோவையின் முக்கிய பகுதிகளை இணைக்கும் வகையில் மெட்ரோ ரயில் சேவைக்கான பணிகளை விரைந்து தொடங்க வேண்டும். இலங்கைக்கான இந்திய தூதராக தமிழர் ஒருவரை நியமிக்க வேண்டும். ஈழத்தமிழருக்கான நிரந்தர தீர்வை கொண்டுவர பொது வாக்கெடுப்பை நடத்த இந்திய ஒன்றிய மற்றும் தமிழக அரசுகள் வலியுறுத்த வேண்டும். கச்சத்தீவு இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்ட பிறகே தமிழக மீனவர்கள் மீதான தாக்குதல் நடுக்கடலில் இன்னும் தொடர்கிறது. நாடுகளுக்கு இடையிலான குறுகிய கடற்பரப்பில் மீன்பிடித்தல் ஏற்படுத்தும் சிக்கல்களை எவ்வாறு கையாள்வது என்பதை ஐநாவின் கடல்சார் சட்ட பிரகடனம் தெளிவுபடுத்தியுள்ளது. தீவு கூட்டங்கள் கொண்ட கடற்பகுதியை கொண்ட நாடுகள் தங்களது மீனவர்களின் மீன்பிடி உரிமையை காத்துக்கொள்ள ஒப்பந்தங்கள் செய்து கொள்ள வேண்டும் என்று வழிகாட்டியுள்ளது. அதுமட்டுமின்றி மீனவர்கள் கடல் எல்லைகளை தாண்டி மீன்பிடித்தலை மனிதாபிமான சிக்கலாகவே பார்க்க வேண்டும். அவர்களை கைது செய்யவோ சிறைப்படுத்தவோ கூடாது என்று தெளிவாக கூறியுள்ளது. இதை இலங்கை அரசும் கடைபிடிக்கவில்லை. இந்திய ஒன்றிய அரசும் அதை வலியுறுத்தவில்லை. இங்குள்ள மாநில அரசும் இதனை சுட்டிக்காட்டி கேள்வி எழுப்பவில்லை. தமிழக வெற்றி கழகம் இந்த சர்வதேச சட்டத்தை வலியுறுத்தி மீனவர்களுடன் இணைந்து போராடும் என்று முடிவெடுக்கப்பட்டுள்ளது.